டேய் நீ போலீஸ்காரன் தானே, டைம் கரெக்டாக கீப் அப் பண்ண தெரியாதா? டேய் ஃப்ரெண்டுங்கிறதுனால டியூட்டி விட்டு வந்திருக்கேன், வீணா என்ன டென்ஷன் ஆக்காது. எங்கடா வாழ? வெயிட் அண்ட் சி. குங்கும பூபை கொஞ்சம் பிறாவை கண்ணோல காண்பாமா. மற்றவெல்லாம் மூக்கலா பார்ப்பான் பாரு. டேய் சும்மா இருடா, நானே இன்னைக்கு மொத மொதல் பார்க்க போறேன்னா டென்ஷனில் இருக்கேன். முத தடவை பார்க்க போறியா? எஸ் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் என்ன எதுலேயும் ஃபோட்டோ போடல. ஆடா ஈடா, நானும் விடாமல் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன், ரிப்ளை வந்துருச்சுல. டுடே இங்கே வர சொல்லியிருக்கேன். ஆடா ஏலியன்ஸுங்களா, விட்டா வாட்ஸ்அப்பில் குடும்பம் நடத்தி ஃபேஸ்புக்கில் குழந்தைய பற்றி அமேசானில் வித்துருவீங்க போல இருக்கு. இட்ஸ் ஆல் அப்டேட் 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 சொல்லி ஒரு நாள் மொத்தமாக ஹேங் ஆக போறடா. சரி எதுக்கு என்ன வர சொன்னேன்? எல்லாம் ஒரு பாதுகாப்பு தான். டேய் எவ்வளோ கனவோடு நான் போலீஸ் ஆனேன், எரும மாடு எலி குஞ்சுக்கலாம் எஸ்காடாடா நான். எப்படா ஆள் வருவா? அதான்டா நானும் மிஸ் கால் விட்டு விட்டு பார்க்குறேன், போகவே மாட்டேங்குது. ஏண்டா மிஸ்டு காலே விட்டு பார்க்குறதான், அதை ஏண்டா விட்டு விட்டு பார்க்குறேன்? ஐயோ என் பாஸ்டா. மேடம் ஹலோ. கணா எங்க இருக்கீங்க? நான் சிட்டி மால்ல இருக்கேன் மேடம். அப்படியா? ஹாய் கணா. எப்படி ஆளு? ஏய் வாடா, அவங்க சைபர் கிரைம் ஆபீசர்ரா. ஆபீசர் கணபதி இவன் தான். கணேஷ் மேடம் வாடா. ஏண்டா ஏண்டா ஸ்டார் ஸ்டேட்ல கை வைக்கிற போது டிரான்ஸ்ஃபார்மர்ல கை வைக்கிறேன். ஆமா ரெண்டு ரெண்டு அக்கா என்ன நல்லா கவனிங்க. ராஸ்கல் வாட்ஸ்அப் மெசேஜ் அது போலீஸ் ஆபீசருக்கு என்ன திமிரு, சட்டை கட்டறா. என்னடா இப்போதான் கவனி சொன்ன அக்கா சட்டை கட்ட சொல்றாங்க. டேய் உனக்கு சட்டை தான், எனக்கு போன வர பேண்டே கட்ட சொல்றாங்கடா. ஓய் பேண்டா சட்டைய அங்க என்ன அக்காவா? நான் உனக்கு அக்காவா? உங்க அண்ணி பெரியமாக்கள மெசேஜ் அனுப்பு, போலீஸ் ஆபீஸ் அனுப்பாத. டேய் ரெண்டுங்கறதால தான எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் காணாமல் போய் இன்றுடன் 2 ஆண்டுகள் நிறைவடைகிறது. அதில் பயணித்த 239 பேரின் உறவினர்கள் இன்று வரை கண்ணீர் மல்க அவர்களுக்காக காத்திருக்கிறார்கள். இது குறித்த தொகுப்பை வழங்குகிறார். இதே மாதிரி ஒரு விமான விபத்துலதான் நான் உங்களை எழுந்தேன் ஜேம்ஸ். ஹலோ குட் ஈவினிங் சைபர் கிரைம் விங். ஆ சொல்லுங்க உங்க பேர். என் பேர் சிவகுருண. ஆ ஓகே. என்னோட ஏடிஎம் கார்டு மிஸ் ஆகல சார், ஆனால் பணம் மட்டும் அதுல இருந்து போயிட்டே இருக்கு. யாரோ அதை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் சார். அப்படியா? அலர்ட் எப்போ வந்தது? அலர்ட் இப்போ தான் சார் வந்தது. பேங்க்ல இன்ஃபார்ம் பண்ணீங்களா? உங்க ஏடிஎம் கார்டு டீடைல் சொல்லுங்க. ஏடிஎம் கார்டு நம்பர் வந்து 0403-4464-1803-2312. ஓகே. உங்க ஆதார் கார்டு டீடைல். சார் ரேஷன் கார்டுலாம் கேட்பீங்க போல. தேவைப்பட்டா சரி சார். உங்களோட கம்ப்ளைண்ட் நம்பர் 420. 420? அதை 420 சொல்லலாம், 420 சொல்லலாம். சீக்கிரமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். பார்த்து சீக்கிரம் கொடுங்க சார் ப்ளீஸ். ஓகே சார். என்ன கண்ணா வேலை வந்துருச்சா? ஆமாம் மேடம், யாரோ ஒருத்தரோட ஏடிஎம் கார்டை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஒய்ஃபாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா புருஷனோட ஏடிஎம் கார்டை மிஸ்யூஸ் பண்ணுறது ஒய்ஃபு தான். பட் ஆனால் நான் டீடைல் நோட் பண்ணியிருக்கேன் மேடம், ஆரம்பிச்சிடறேன் என்னோட வேலையை. ஹலோ மேடம், நீங்கள் பிக்கப் பண்ணிக்க சொல்லி அமிச்ச மெசேஜை இப்போ தான் பார்த்தேன், சாரி. 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் மேடம். அக்கா குளிக்கிறாங்க, வந்ததும் சொல்லிடுறேன். குளிக்கிறாங்களா? ஐயோ வாங்க மேடம்.
என்னங்க வீணா வாசிக்கிற மாதிரியே சிரிக்கிறீங்க? ஓ, பொய் சொன்னா கூட சிரிப்பீங்களா? 10 நிமிஷம் என்னங்க, 10 நிமிஷம், 5 நிமிஷத்துல வந்துடுறேன். எப்பயுமே ஸ்டெல்லா ஸ்பெஷல். இல்லைங்க, காஃபி கிடைக்கும்ல, வந்துடுறேன். சரி கண்ணா, அந்த கார்டு மிஸ்யூஸ் கேஸ் என்னாச்சு? ஆ மேடம், இந்த கார்டு வந்து கடைசியாக சிட்டி மாலில் ஸ்வைப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கடையோட சிசிடிவி கேமராவில் அந்த ஆளோட முகமும் பதிவாயிருக்கு. பார்க்கிங் லாட்டில் அவர் டூ வீலர் எடுக்கிறப்ப அவரோட டூ வீலரோட நம்பரையும் நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்த்தப்போ அவருடைய வீட்டு அட்ரஸையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அநேகமாக லேட் நைட்டு அவர் தூக்கிடுவாங்க. ஏய், லேட் நைட் எல்லாரும் தூங்கிடுவாங்க மேடம். அது தூங்கிடுவாங்க இல்ல, தூக்கிடுவாங்க. நல்ல ஆபீசர். என்ன? இல்ல மேடம், நல்ல ஆபீசர். ஹாய் குக்கி. ஹாய் மம்மி. ஹலோ அங்கிள். ஹலோ. ஹாய் ஸ்டெஃபி. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அம்மானு கூப்பிடுன்னு? சாரிமா, ஆனா கணபதி அங்கிள் மட்டும் மாமானு கூப்பிட விடவே மாட்டேங்கிறாரு. அங்கிள் இருந்தா கூப்பிட சொல்றாரு. ஸ்டெஃபி, இப்போ எஃப்ஐஆர் அவசியமா? பாப்பா எப்போ ஆப் வைக்குன்னே தெரியல. அப்படிலாம் சொல்லக்கூடாது, குழந்தை குழந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே மேடம். நல்ல வேலை, அக்காட்ட டோஸ் கிடைக்கும்னு நினச்சேன். உங்கள் கையால் ஒரு டோஸ் காஃபி. அது சரி, ஸ்டெஃபியையே மாமான்னு கூப்பிட வேண்டான்னு சொன்னீங்க. அது மாமானா ஒரு சின்ன அர்த்தமாக போயிடும் பாருங்க. இப்போ அங்கிள்லாம் பல ஆங்கிள் இருக்குது. உதாரணமாக சித்தப்பான்னு கூட சொல்லலாம். இருங்க, அக்கா கிட்டயே சொல்றேன். இல்ல, உங்க கண்ணை பார்த்தாலே தெரியுது நீங்க அக்கிட்ட சொல்ல மாட்டீங்கன்னு. திக்கி திக்கி பேசுது தாஜ்மஹால் துணையில வருவ வாக்கிலியே. கனா, என்னங்க சத்தம் மேடம்? டயர்ல பெட்ரோல் இல்ல, பாத்துட்டு இருக்கேன் மேடம்.